ஐயா அவர்கள் சொன்ன ஒட்டு மொத்தமான ஒரு டேக் திங்ஸ் லைட்லி அப்படின்ற மாதிரி ஒரு மேற்போக்கான திங்கிங் வரலாம். அது ஒரு சிவில் இலக்கணமான வழியாக அதுவாக இல்லையா அப்படின்ற ஒரு நினைப்பு தோணலாம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு எப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறது, எதையுமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதில் சீரியஸாக எடுத்துட்டா தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் மேலே மேலே வருது, லைட்டாக எடுத்துங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது ஒரு தவறான கருத்துன்றதை எப்படி விளக்கலாம். ஐயா இப்போ சொல்லும்போது பார்த்தா நம்ம இப்போ நம்ம சொல்லும் பொழுது எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்னலுங்கக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன் இதில் வருது. நம்ம மனோ ரீதியான இயக்கங்களை வந்து உண்மையிலே லைட்டாக தான் எடுத்துக்கிடணுங்கிற கான்செப்ட் தான் நம்ம சொல்ல வரோம். மனோ ரீதியான இயக்கத்தில் வந்து நம்ம சீரக்கம் ஒன்றுமே இல்லை, அதை லைட்டாக தான் எடுத்துக்கிடணும், சீரியஸாக எடுக்கவே கூடாதுங்கிறதான் லைட்டான கம்ப்ளீட்டாகவே எடுக்க வேண்டாங்கிறது தான். அது எந்த வகையிலுமே நம்ம எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களை எடுக்கிறதுக்கே தேவையில்லை, எடுக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்னு சொல்லி மனோ ரீதியான இதை வந்து எடுக்கவே தேவையில்லை, தேவையில்லாததில் போய் நம்ம வந்து தலையிடவே வேண்டாம்ங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம அதை சொல்கிறோம். ஆனால் அது இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் பொழுது நம்ம மனோ ரீதியான இயக்கம் வேறு, எக்ஸ்டர்னல் இயக்கங்கிறது வேறு. எக்ஸ்டர்னல் இயக்கத்தை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுக்கிறதுங்கிறதே கிடையாது, அங்கே வந்து சீரியஸாக தான் எடுக்கணும். எக்ஸ்டர்னல் விஷயத்தில் வந்து 100க்கு 100 சீரியஸாக எடுக்கணும், லைட்டுங்கிறதே கிடையாது. இங்கே வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அகத்தை பொறுத்தல லைட்டு கூட கிடையாது, லைட்டு கூட கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லணும். கம்ப்ளீட்டாக 100க்கு 100 எடுக்கவே கூடாது, அது கம்ப்ளீட்டாக அபாண்டன் பண்ணிடணும். ஒரு முறையும் நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸை தனியாக இன்டர்னலாக தனியாக எடுக்கணுமா அதுக்காக? அப்போ ஒவ்வொரு முறையும் பரிசீலித்து பார்த்து எடுக்க முடியுமா? அதாவதுயா இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னு சொன்னால் இன்டர்னல் மட்டும் நான் தெரிஞ்சால் போதும். இன்டர்னலில் தான் வந்து நம்ம வந்து மனோ ரீதியாக நம்ம இப்படி செயல்படணும்னு சொல்லி மனோ இயக்கத்தை வந்து நம்ம க்வெஸ்சன் பண்ணி மனோ இயக்கம் இப்படி இயங்கக்கூடாது, இது நம்ம வந்து கோபம் வர்றது தப்பு, நம்ம வந்து அமைதியாக தான் இருக்கணும், பயம் வர்றது தப்பு, துக்கமே வரக்கூடாது, ஒரு ஆனந்தமாக தான் இருக்கணும்னு சொல்கிறது எல்லாமே வந்து மனோ ரீதியான அம்சம் மட்டும்தான். இந்த மனோ ரீதியான அம்சம் மட்டும்தான் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கிடணும், நம்ம அதை வந்து அதை மாற்றுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸ்டர்னலுங்கிறது வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறோமோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து எல்லாருமே சரியாக தான் இருக்கிறோம், அது எந்த தப்புமே கிடையாது. எக்ஸ்டர்னலாக யாருமே தப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லி யாருமே குறை சொல்ல முடியாது. நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டி பண்ணுங்கள். இன்டர்னலாக மட்டும்தான் நம்ம வந்து சரியாக இல்லை. இன்டர்னலாக சரியாக இல்லைன்னு சொன்னால் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்டர்னலாக வந்து நம்ம சரியாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுல நம்ம ஆர்வத்தை காட்டிகிட்ருக்கோம். அதுதான் வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம ரொம்ப விலைக்கு வாங்குறதுங்கிறது. அதில் நம்ம சிறகு மூலம் டியூட்டியே கிடையாது, டியூட்டியே இல்லாத டியூட்டியை நம்ம பார்த்துட்ருக்கோம். நமக்கு நமக்கு அந்த டியூட்டியே இல்லாத கடமையே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம கடமையே செய்கிற மாதிரி தான் அது. அதனால் இன்டர்னலாக வந்து நம்ம சிறகு ஒன்றுமே இல்லைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். ஒவ்வொரு இதுக்குமே நம்ம பண்ண வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நான் ஆப்ரேட் பண்ணிடும். அப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம பரிசீலித்து பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கணுங்கிறது இல்லை. அதோட ஒர்க் அவுட் இவ்வளோதான்னு சொல்லி தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் மனோ ரீதியாக நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சு போயிடுது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நான் கிழிந்த நன்றி. ஐயா நீங்கள் சொன்ன ரெண்டு கேள்வி எனக்கு மனதில் வந்துள்ளது. ஒன்று வந்து சில காரியங்களை புறக்காரியங்களை செய்வதற்காக மனத்தில் சில எண்ணங்கள் தோன்றுவதையும் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னீர்கள். அந்த புறக்காரியங்களை ஆற்றுவதற்கு மனதில் ஏற்படும் எண்ணங்களில் சில குழப்பங்களும் வரலாம். அந்த நேரத்தில் எந்த மாதிரி எண்ணங்களை இது சரி இது தவறு என்று எடுத்துக்கொள்வது, அதாவது ஒரு உதாரணமாக சொல்லணும், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பையனுக்கு அட்மிஷன் போகிறாங்க, இந்த பிரான்ச் எடுக்கிறதா அந்த பிரான்ச் எடுக்கிறது தெரியல, டோட்டலி தேர் கன்ஃபியூஸ்ட். மனதில் பல விதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன, கடைசியில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இந்த மனதில் எண்ணங்கள் வந்து சில புறக்காரியங்களை செய்வதற்காக தோன்றுகிறது என்று வைத்துக்கொண்டால் எந்த காரியங்கள் நம்ம செய்வதா சரியாக செய்வதற்கு தோன்றுகின்றன, எந்த காரியங்களை தவறாக செய்வது தோன்றுகின்றன, எதை எடுத்துக்கொள்வது எதை விட்டு விடுவது என்பதை எப்படி அறிந்து கொள்வது? அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு பையனுக்கு அட்மிஷனுக்கு போகிறீங்க,
எந்த குரூப்பில் சேர்றது, எந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுங்கிறதுல உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியலை. அப்போ அந்த முடிவெடுக்க முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி ஒரு பெட்டர் நாலேஜ் இருக்கிறவங்கள தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்கிற ஒன்று நமக்கே முடிவெடுக்க முடியும்னு சொன்னால் நாமளே நம்முடைய முடிவை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதில் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் நம்ம கேட்குறோம், கேட்டு அந்த இதை நம்ம கைடன்ஸ் படி நம்ம செயல்படுறோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவு பண்ணுறவுடைய ஒரு மார்க்கம். ஆனால் அதே நேரத்தில் மனசில் ஒரு அஜிடேஷன் வருதுன்னு வச்சுடுங்க, சப்போஸ் நம்ம தப்பாகவே ஒரு முடிவெடுத்து செஞ்சிட்டோம், அல்லது ஒரு பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் நம்ம மனசு வந்து ஆசிலேஷனே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த ஆசிலேஷனே இருக்கக்கூடாது, மனசில் வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ்னே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மனது வந்து எப்போவுமே அலையில்லாத கடலாக மாறணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த முயற்சி மட்டும்தான் வேண்டாம். மற்றபடி நீங்கள் புறக்காரியங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அது ஒரு அஜி ஒரு அலைவாய்தல் வந்தாலுமே கூட அது எதுன்னு அந்த புறக்காரியத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது. அப்போ நீங்கள் என்ன சொன்னால் அந்த புறக்காரியத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன ஒப்பீனியன் வேணுமோ என்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோ அதை வாங்கிடத்தான் செய்யணும். ஆனால் மனசு வந்து எப்பவும் காமாக இருக்கணும், அலைவாயாமல் இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மனநிலையை மட்டும் நம்ம டிமாண்ட் பண்ணவே கூடாது. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கல் அப்ரோச்சில் எடுக்கிறதுனால தான் மனம் வந்து ஒரு ஜடம்ங்கிற மாதிரியும் அந்த மனதை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அடியில் இருக்குங்கிற மாதிரியும் நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மனம்னு சொல்லி ஜட அம்சத்தில் உள்ள ஒரு அம்சம் நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம எப்போ நமக்கு மனசுன்னு சொல்லி ஒன்று தெரியுதோ அது அந்த உயிராற்றலோட சேர்ந்து தான் வெளியவே தெரியுது. உயிராற்றலோட சேராத மனசை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அது கேள்விக்கே வரலாது, ஒரு குவஸ்டினபிள் மேட்டரே கிடையாது அது. அதனால் நமக்கு எப்போ வந்து வெளியே தெரியுதோ வெளியே தெரிகிறது மூலமாக தான் நம்ம இப்போ மின்சாரம் இருக்குது, மின்சாரத்தை நம்ம டைரெக்டாக பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு கருவி நமக்கு பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் அந்த கருவியினுடைய இயக்கத்து மூலமாக மின்சாரம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். ஆனால் இங்கே வந்து இப்போ கருவி எடுத்துட்டோம்னு சொன்னால் மின்சாரத்தை தொடர்புபடுத்தாத நிலையிலையும் ஒரு கருவியை நம்ம பார்க்க முடியும், இவரோட மின்சாரத்தோட தொடர்புபடுத்தியும் கருவியை பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்ம மனசை பொறுத்தளவில் அப்படி மின்சாரத்தோட தொடர்பில்லாத கருவியை பார்க்குற மாதிரி இந்த உயிராற்றலுடைய தொடர்பில்லாத ஒரு மனசை பார்க்குறதுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு நிலை இங்கே கிடையாது. ஒரு சும்மா பேச்சு வழக்குக்காக அப்படி சொன்னது தானே வழியே ஒரு விளக்கத்துக்காக சொன்னது தான். ஆனால் உண்மையில் வந்து அந்த உயிராற்றலுடைய தொடர்பில்லாத ஒரு மனசுன்னுட்டே ஒரு ஜடத்தன்மையில் உள்ள மனசே கிடையவே கிடையாது. ஏவல் வழியாக தோன்றுகிறதா, மனம் தானாக தோற்றுவிக்கிறதா? அதாவது சில நேரங்களில் வந்து மனசு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கனவு வந்து எப்படி அதுபோக்கில் தோன்றுதோ அதே மாதிரி நம்முடைய நினைவுகளும் அதுபோக்கில் தோன்றுது. சில நேரங்களில் சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால தோன்றுது. சில நேரம் எந்த சூழ்நிலையுமே இல்லாமலும் மனசு அது பாட்டு வேலை செய்யுது. அப்போ அதனுடைய மனதினுடைய இயக்கத்தினுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. சில நேரங்கள் தானாகவும் தோன்றுது, சூழ்நிலைக்காகவும் தோன்றுது. சில நேரங்களில் நாமளே வந்து சிலது சிந்திக்கிறோம், நாமளே வந்து இது எப்படி முடிவெடுக்கிறதுங்கிறதுல நாமளாக வலிந்து சிந்திக்கிறோம். அப்படி சிந்திக்கிறதுனாலையும் தோன்றுது. அப்படி மூணு வழிகளில் அது தோன்றுது. இன்னும் ஒரு கேள்வியாக இருந்தாலும் அது திரும்பவும் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுடைய பகிர்ந்து கொண்டு அதில் அதன் வழியாக உங்களிடம் சில தெளிவு நிலைகளை அடைவதற்காக கேட்கிறேன். சில நேரங்களில் மனதில் எந்த எண்ணங்களும் உதிக்காத நிலை ஏற்படுகிறது. நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுதான் நான் வேணும்னு சொல்லிட்டீங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையை நீடிப்பது தொடர்ந்து நீடிப்பது தேவையா அல்ல இல்லையில் இதில் இதையாவது வேறு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நம்ம நார்மலாக இருக்கும்போதே சில நேரங்களில் எந்த எண்ணங்களும் உதிக்காத நிலை ஏற்படுகிறது, இது என்ன நிலை, ஏன் எவ்வாறு ஏற்படுகிறது, இதற்கு ஏதாவது முக்கியத்துவம் உள்ளதா? அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மனதினுடைய ஒரு சந்தி நிலைகள்ங்கிற மாதிரி சொல்கிறது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜங்ஷன் இருக்கிற மாதிரி அப்படி சில சந்தி நிலைகளில் வந்து எந்த சிந்தனைன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில நிலைகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்ம சாதனைகள் பண்ணி தியானங்கள்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சில நிலைகள் கிடைக்குது. சிலவங்களுக்கு சில இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத நிலைகளும் கிடைக்குது. சிலவங்க வந்து உணர்வு மட்டும் பீறிட்டு சில ஆனந்த அனுபவங்கள் ஏற்படுற மாதிரிலாம் சிலதெல்லாம் இருக்குது.
இப்போ இதெல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சில அனுகூலங்களை கொடுக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு தண்ணி வந்து ஓடுதுன்னு வச்சுக்கணுங்க, ஓடும்போது அந்த நீர் தவளைகள்லாம் அப்படி தெரித்து ஓடும், ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக ஓடும்போது தெரித்து ஓடிட்டு இருக்கும். இப்போ அந்த ஓடுற தண்ணியை வந்து தண்ணியாக இல்லாத அப்படி வெறும் ஆயிலாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு லிக்விட் ஒரு ஆயில் ஒரு எண்ணெயாக ஓடுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு தண்ணி வந்து தவளையாக தெரிக்கிற மாதிரி ஓடாது, அது கொஞ்சம் ஒரு ஒரு அதுக்கான ஒரு ஒரு இது ஒரு இறுக்கத்தன்மையோடு ஓடும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மனது வந்து ஒரு லிக்விடாகவே இருந்தாலுமே கூட தண்ணி மாதிரி செதற தன்மை இருக்காது, ஒரு செதற தன்மை இல்லாதபடி ஒரு ஒருங்கிணைவாக போகக்கூடிய ஒரு இயக்கங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய தியானங்கள் பழகிறதுனால கூடிய சில அனுகூலங்கள், இதெல்லாம் வந்து ஒரு அனுகூலங்கள் தான். இது வந்து நம்ம வந்து ஒரு முடிந்த நிலைன்னு நம்ம சொல்ல முடியாது. முடிந்த நிலைங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நாமளே முடிச்சுக்கிடுறது, நம்ம வேற ஒன்றுமே வேண்டியதில்லை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விடுறது, நாமளே முடிச்சுக்கிடுறது தான். இது வந்து நம்ம இருக்கிற இயக்கத்தை வந்து கொஞ்சம் சீரமைச்சுக்கிடுறோம், கொஞ்சம் தார்மாராக போகிறத வந்து ஒரு வாய்க்கால் பண்ணி ஒரு சேனலைஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நம்முடைய அனுபவங்களை சேனலைஸ் பண்ணிக்கிட்டுறதுனால கொஞ்சம் அது ஒரு ஒரு சிக்கல் இல்லாமல் போகிறது, சிக்கல் இல்லாத இயக்கத்துக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்குது. உங்களுக்கு வந்து எடுத்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சிந்தனைகள் வந்து கொஞ்சம் அது போக்கில் அவங்க ஃப்ரீக்வன்சி குறைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ சில இந்த ஆல்ஃபா டிட்டானியம் எல்லாமே நிறையா அந்த அந்த எல்லை இதுகளை வந்து அந்த குறுக்கி அந்த இதுகளை கொண்டு போகிறனால அந்த ஃப்ரீக்வன்சியை வந்து குறைக்க குறைய சில அழுத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து 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 ஒரு மனோவியல் ரீதியான சில ஒரு நல்ல நிலை தான் அது. அதனால் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் போராடணுங்கிற அவசியம் இல்லை, இது வரைக்கும் பண்ணுறது அப்படியே வந்துருச்சுன்னா அப்படியே இருக்கலாம், இதில் போராட்டம் இல்லாமல் இயல்பாக இருந்தால் நல்லது தான். ஆனால் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிடுறது வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அந்த புரியுதல் புரிஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா பிரச்சனைன்னுட்டு சொல்லி அங்கே ஒன்றுமே இல்லை, ஏன்னா எது வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டுன்னு நம்ம சொல்லிடுறோம். எல்லாத்தையும் அதுபோக்கில் நம்ம எடுக்கக்கூடிய தன்மையில் வரும்பொழுது எல்லாமே தன்னைத்தானே இல்லாமல் பண்ணிக்கிடுது, அங்கே ஒன்றும் வந்து சாலிடாக நமக்கு எதிரியே இல்லாமல் போயிடுறாங்க. ஆமாம், இப்போ எண்ணங்களே இல்லைங்கிறது ஒரு தற்காலிகமான நிலையாது, எப்போவுமே எண்ணங்களே இல்லாத நிலையை நம்ம நீடிக்க முடியாது. அது ஒரு தற்காலிகமாக அவங்களுக்கு வந்துட்டு போகக்கூடியது வந்து அது அந்த அளவுக்கு லாபம் அவ்வளோதான். எப்போவும் நீங்கள் எண்ணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு காரியமும் பண்ண முடியாமல் போயிடும். அது நீங்கள் மெடிடேஷன்லேயே உட்காந்து சிலவங்க வந்து சமாதி நிலையில் உட்காந்துடுறாங்க, இந்த சமாதி நிலையில் உட்காடுறதுமே சொன்னால் அது ஒரு டெம்பரரி ஒரு ரிலாக்ஸேஷன் தான் அவ்வளோதான். ஆனால் இது வந்து இப்போ நாம சொல்கிறது என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் போயிடுது. ப்ராப்ளமே வருது, அதுக்கு ப்ராப்ளம் வராமல் இல்லைன்னு எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும், எந்த உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத உணர்வு அப்படி அது தனித்தானே ரிலீஸ் பண்ணிக்கிடுது. இல்லை முடிவான நிலை இல்லை. வணக்கம் ஐயா. எங்களுக்கு எங்கள் சிஜிஎம் அவர்கள் அப்பொழுது எப்பொழுதும் சில அறிவுரைகள் இந்த விஷயமாக நிறைய கிளாஸஸ் நடத்தி இருக்கிறார். இதுவரை நாங்கள் எல்லாம் அதனால் பயன்பெற்று இருக்கிறோம். அவர் சொல்லி கொடுத்தவர் சிலவற்றை நான் இப்பொழுது உங்களிடம் கேட்டு தெளிவு பயன்படுகிறேன். அவர் சொல்வது எப்பவுமே என்னவென்றால் இங்கு ஆட்களே கிடையாது. There are no individuals. You are not a person. நீ ஒரு ஆளே இல்லை. முதலில் நீ யார், எந்த கேள்வி கேட்டாலும் அவர் அமர பகவான் கேட்பது போல் யார் கேள்வி கேட்கிறார்கள், யாருக்கு விடை தெரிய வேண்டும், முதலில் அதை போய் பார், நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சுக்கோ. கண்டுபிடிச்சுன்னா உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் செட்டில்டு, ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ்டு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம எது கேட்டாலுமே இந்த உலகம் இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு எது கேட்டாலுமே உலகமே இல்லை, உலகமே மாயை, உலகமே உன்னுள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் அதான் கேட்பார், ஆர் யூ இன் த வேர்ல்ட் ஆர் இஸ் த வேர்ல்ட் இன் யூ. நேச்சுரலி நம்ம சொல்லுவோம் நான் வேர்ல்ட்ல தான் சார் இருக்கேன், நான் இருக்கேன் வேர்ல்ட்ல, ஐ எம் செப்பரேட், வேர்ல்டு செப்பரேட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை இல்லை, நீங்கள் தீர ஆராய்ச்சி பண்ணுங்க, நீங்கள் வேர்ல்ட் இஸ் இன் யூ, யூ ஆர் த வேர்ல்டு, யூ ஆர் கிரியேட்டிங் த வேர்ல்டு அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு. இன்னும் நாங்கள் முழுவாக தெளிவு பெறவில்லை. உங்களுடைய புத்தகங்கள் சிலதையும் நாங்கள் படித்திருக்கிறோம். இப்பொழுது அந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி புக்ஸை கொடுத்துருக்காங்க, அதில் படிச்சிருக்கோம். அதில் நீங்கள் இருப்பது பரம்பொருள் தான் சொல்லியிருக்கீங்க. அகமும் பரம்பொருள் தான், புறமும் பரம்பொருள், இருக்கிறது ஒன்று தான்.
என்ன சொல்லி இருக்கிறீர்கள்? நான் இப்பொழுது ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு பிரச்சனை என்று வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் ஒரு ரொம்ப சிக்கா ஒரு பர்சன் இருக்காங்க, சம் டெர்மினல் இல்னஸ், ரொம்ப சீரியஸ் இல்னஸ். அந்த சமயத்தில் எங்களோட அந்த உள் வெளி அகம் புறம் ஒன்றுமே தெரியறதில்ல. அந்த பிரச்சனையே ஃபுல்லாக நம்மளை ஆட்கொண்டு விடுகிறது. அப்போ எந்த விதமான தெளிவுமே இல்லை. We are totally caught up in that situation. அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பாக நாம் விரும்ப மாட்டோமே. அந்த மாதிரி நிலைகள், அந்த மாதிரி நிலை, அந்த மாதிரி சமயத்தில் சூழ்நிலைகளில் வாட் இஸ் அ சொல்யூஷன்? அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றது தான். அப்கோர்ஸ் அது ஹெல்ப்லெஸ்னஸ் நம்ம அந்த சமயத்தில் காட்ட முடியாது. ஐ கேனாட் டூ எனி திங், ஓகே வரது வரட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், உயிர் இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டோம். அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் மனம் எப்படி இருக்கோ அப்படி போக விட்டுருங்கன்னு சொல்கிறீங்களே, மனம் அந்த சமயத்தில் நம்ம ஆட்கொண்டுடுது. அப்போ நம்ம நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒன்லி த ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் அண்ட் இட் ஹேஸ் டு பி சால்வ்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன எப்படி நாம் எதிர்கொள்வது? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, உதாரணமாக ஒரு குழந்தைக்கே சுகஹீனம் ஆகிட்டுது, அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து இப்போ நான் வந்து குழந்தை பிரச்சனை சுகங்களாமல் இருக்கும்பொழுது நம்ம அமைதியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்கிறோமா? அப்படி இல்லை, அப்படி சொல்லலை. இப்போ அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் வர்றதான் நேச்சுரல், வராமல் இருக்கணும்னு நாம் சொல்லவும் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம அட்டன் பண்ணுறோம். சிச்சுவேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு டென்ஷன் தான் உதவி பண்ணுது. டென்ஷனே இல்லைன்னு சொல்லிச்சுனா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணவே மாட்டீங்க. அப்போ சூழ்நிலையில் வந்து இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பேஸ் பண்ணின ஒரு சூழ்நிலை. எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பேஸ் பண்ணும்போது இன்டர்னலாக வந்து அஜிடேட் ஆகிறது நேச்சுரல். இதில் வந்து இதில் நீங்கள் வந்து தப்போ இதுங்கிறதே ஒன்றுமே கிடையாது, அது கரெக்டாக அதில் ஒன்றும் இதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த நேரத்தில் பீஸ் ஆஃப் மைண்டில் இருக்கணும்னு நம்ம சொல்லவும் இல்லை. சப்போஸ் இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் முடிஞ்சே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன விஷயத்தை போய் நம்ம வந்து தூக்கி போட்டு நம்ம விட்டு இது பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வேண்டாங்கிறது. மனோ ரீதியாக வந்து தேவையில்லாமல் போட்டு தேவையில்லாமல் குழம்ப வேண்டாங்கிறது. நடந்து முடிஞ்ச விஷயங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்து குழப்பம் பண்ண வேண்டாம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு காலத்துக்கு முன்னால் வந்து ஒருத்தர் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொன்னார். அவருடைய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப், அவங்க ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குது, ஆஃபீஸ் சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இவர் வந்து சப்பார்டினேட்டு, இவருடைய செல்ஃபோன் அங்கே ரிங் ஆயிடுது. அவர் ரிங் ஆன உடனே அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ அவருடைய சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ எப்படி நீ மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாற்றிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ இவருக்கு வந்து நான் வந்து ஃபோன் பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டாங்க, இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க கூடாது, அந்த தப்பு தான் பட்டு இருந்தாலும் அதை ஏதோ ஒரு அவான் பண்ணி இது பண்ணியிருக்கலாம், நான் வந்து ஃபோன் பேசவும் இல்லை முடிச்சிட்டேன்னு சொல்லி இவர் அவருடைய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வந்து ஒரு மென்டல் அஜிடேஷன் இப்படி நடந்துட்டதுன்னு சொல்லி ஒரு மென்டல் அஜிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து என்ன சொல்யூஷன் கேட்குறாங்க, மென்டல் அஜிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ அவர் வந்து சப்போஸ் அவருக்கு கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், எத்தனை விதமான ஜுடிஷியல் ஃபாரம் இருக்கு, அவங்க அதில் அப்ளை பண்ணலாம், என்னெல்லாமோ பண்ணலாம் இல்லை. அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டது. ஆனால் இன்டர்னலாக வந்து அவருக்கு மென்டல் அஜிடேஷன், அவர் இப்போ நமக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி ஒரு மென்டல் அஜிடேஷன் இருக்கு. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது அவருடைய கேள்வி. அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசே வந்து உதாரணமாக என்ன சொல்லுது, அவர் இப்படி நம்ம சொல்லலாமான்னு சொல்லி மனசு சொல்லும் பொழுது நாமும் எக்கோ பண்ணிடுறோம், அதை எப்படி அவர் இப்படி செய்யலாம் இப்படி நம்ம எக்கோ பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம வில்ஃபுல்லாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிடுறோம். நம்ம வில்ஃபுல் பார்ட்டிசிபேஷன் பண்ணாத அப்படி இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம மைண்ட் என்னெல்லாம் சொல்லத்தான் செய்யும், இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படி செஞ்சுருக்கலாமான்னுட்டு எதாவது சொல்லிட்டு இருந்தோம்னா, நாமளும் கான்சியஸாக அதுக்கு வந்து அதே சவுண்டை நாமும் ஒரு எக்கோ பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம வில்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். இல்லைன்னா அது விதத்தில் அதுவாக சொல்லிட்டு இருந்துன்னு சொன்னால், கொஞ்ச நேரம் அப்படி சொல்லலாம், அது கொஞ்ச நேரம் அப்படி சொல்லலாம், அப்படியே சொல்லி அது அப்படியே பவர்லெஸ்ஸாக போயிடும். நீங்களும் சேர்ந்து அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் மனப்பூர்வமாக அதை நாமும் கொஸ்டினாக நம்மளுடைய வில்ஃபுல் கொஸ்டினாக ரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது முடியவே முடியாது, நம்ம கடைசி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். மனசு தான் ஒரு பக்கம்
மனசுலாம். ஆனால் இருந்தாலும் அப்படி சொல்லும் பொழுது முதல்ல சொல்றது அன்கான்சியஸா சொல்லுது, ரெண்டாவது சொல்றது கான்சியஸா சொல்லும். இப்போ கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் வேண்டாங்கிறது, அன்கான்சியஸா மனசு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீங்க கான்சியஸா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கான்சியஸா நீங்க ஹோல்டு பண்ணி மனசு சரி பண்றதோ மனசு இது பண்றதோ டீல் பண்றதோ கான்சியஸா நீங்க கையில் எடுக்க வேண்டாம். அன்கான்சியஸா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். மனசை வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்றதுங்கிறது கூட அதை நீங்க அதை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது, அதை நம்ம செய்யறது ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா தப்பா தான் பண்றோம். இல்ல அப்ப அது போக்குல சொல்லிட்டு போட்டுமே, அது போக்குல சொல்லி போட்டு எப்படி நீங்க இருக்க முடியும்? இல்ல இப்ப நீங்க வந்து எப்படியோ இருக்கணும்னு சொல்லுங்க, இது இப்படி மனசு வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க மனசு வந்து அது போக்குல இயங்குறதுக்கு நீங்க இடம் கொடுக்காதபடி இப்படிதான் மனசு இயங்கணும்னு சொல்லி நீங்க ஒரு முடிவு எடுத்துடுறீங்க. அப்போ உங்க அது வில்ஃபுல்லா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவா செயல்படுறது வேற, நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறது வேற. இப்போ அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வில்ஃபுல்லாக முடிவு எடுங்க, எல்லாம் தப்பு கிடையாது. மனசையே ரெகுலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்ஃபுல்லாக இருந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பு தான், அதுதான் பிரச்சனையே. அது என்ன வேணாலும் சொல்லட்டும், தப்பாக வேணாலும் சொல்லட்டும் ரைட்டாக வேணாலும் சொல்லட்டும், மனசு வந்து அது போக்கில் ஏதாவது சொல்லிச்சுன்னு சொன்னால் அது வந்து ஒரு மாதிரி ஒரு நியூராட்டிக்காக வேணாலும் சொல்லட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் அதை அது சுதந்திரம் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது பவர்லெஸ்ஸாக போயிடும். நீங்களும் சேர்ந்து வில்ஃபுல்லாக சொன்னீங்கன்னு சொன்னால் அது பவர் கூட்டிகிட்டே போயிடும், அது அது நீங்க இப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது மனது சொல்றது மனது நீங்க நாம கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றாங்க, மனமும் சொல்றது கண்ட்ரோல் பண்றது ஒருத்தர் தானே, இல்ல ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றது ஒன்னு இல்ல. இருந்தாலும் கூட நம்ம வில்ஃபுல்லா சொல்றது வேற, நம்ம நம்மள அறியாமலே சொல்றது வேற. நம்மள அறியாமலே நிகழ்துன்னு சொன்னா நீங்க கண்ட்ரோல் நீங்க சிறதாக வராது. அது உங்களை அறியாமலே இப்ப நம்ம எத்தனையோ சிந்தனைகள் நம்ம இல்லையா பாத்தீங்களா, நீங்களே அறிஞ்சு சிந்திக்கிறதும் நமக்கு இருக்கு, நம்மள அறியாமலே சிந்தனை வர்றதும் இருக்கு. மூணு வழின்னு எனக்கு தெரியல. இன்வெர்டா உங்களை சரி பண்றதுக்காக நம்முடைய மனோ அம்சம் இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுங்கிறத சரி பண்றதுக்காக நாம வந்து வில்ஃபுல் டூயிங்ஸ் எதுவுமே வேண்டாம். சொல்லிட்டாங்க நீங்க உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்க எதுவும் அதிகாரி, நீங்க வேற யார்ட்டையும் போய் செட்டிட்டு வாங்க போறது இல்லல்ல, மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு நீங்க செட்டிட்டு வாங்குறது, உங்களுக்கு நீங்க கரெக்டா இருந்தா சரி. மேடம் பேசினது பேஸ் பண்ணி ஒரு ஸ்மால் டவுட், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இது பேப்பர், ரமணர் சொன்னது உன்னையே நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோ, நீ யாருன்னு கண்டுபிடி, நீ யாருன்னு கண்டுபிடி, கடைசியில் மேக்ஸில் அசாமிஸ் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் ஆன்சர் நீ ஆத்மா. இது வந்து ஆன்சர் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஆத்மாவே வாழறது எப்படி? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழறது இந்த உலகத்துல தான் வாழறோம், மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு, மனுஷனா தான் வாழ வேண்டியதா இருக்கு, ஆத்மாவா எப்படி வாழறது, அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது இப்ப நாம வந்து ஆன்மான்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம், எத்தனையோ பொருளை நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி ஆன்மாவே ஒன்னா ரெஃபர் பண்ணிடுறோம். நம்ம உடல் இருக்கிற நமக்கு தெரியுது, மனசு இருக்கிறது தெரியுது, ஆன்மா இருக்கிறது நமக்கு தெரியுதான்னு சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அது யாருமே வந்து ஆன்மா இருக்கிறது தெரியலன்னு தான் சொல்லிடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு சொல்லக்கூடிய நிறையா தத்துவங்கள் கருத்துக்கள் நம்ம படித்தது செய்திகள் இதெல்லாம் வச்சு அது ஆன்மான்னு சொல்லி ஒன்று நம்ம சொல்கிறோம். ஆன்மான்னு சொல்லி சொல்லும் பொழுது சாஸ்திரங்களே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் மனசால் அறிய முடியாது, புத்தியால் அறிய முடியாது. அது எப்படி அறியறதுக்கு அது எதை வச்சு அறிய முடியாது, அது அறியப்படும் பொருளே அல்ல. அப்புறம் எப்படி தான் அறியறது?
ஆத்மாவால் ஆத்மாவாரியன்னுறாங்க. அது எப்படி ஆயிடுது பார்த்தீங்களா? அது வந்து இந்த ஆன்மாங்கிறதே வந்து நமக்கு ரெஃபரன்ஸுக்கு இல்லாத ஒரு ஒரு மேட்ரு. அது இப்போ நமக்கு வந்து பிரச்சனை எல்லாமே வந்து ஆன்மாவில் பிரச்சனையே கிடையாது. ஆன்மா வந்து பிரச்சனைக்குரிய பொருளும் இல்லை. இல்லை அப்போ நான் சொல்ல வரேன் இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால், மனசில் தான் வந்து பிரச்சனை இருக்குது. மனசு வந்து நீங்கள் சரியாயிட்டுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லாத நிலைக்கு நீங்கள் போயிருந்தீங்க. அப்போ மனசு வந்து முக்கியத்துவம் இழந்துருது. மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால், எப்போ இது பிரச்சனையாக இருக்கோ அப்போ தான் அது முக்கியத்துவம் வருது. மனசு பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது முக்கியத்துவம் இல்லாத நிலைக்கு போயிடுது. அப்போ மனசு வந்து எப்போ முக்கியத்துவம் பெறலையோ அப்போ நீங்கள் மனதை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து இன்ஃபர் தான் பண்ணணும் மொழியே, நம்ம பாசிட்டிவாக நம்ம வந்து நான் ஆன்மாவாக இருந்து வாழ்கிறேன்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு இன்ஃபரன்ஸ் தான். நம்ம வந்து மனசு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஆன்மாவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும் மொழியே, நான் ஆன்மாவாக இருக்கிறேன்னு சொல்லி பாசிட்டிவாக நம்ம போய் ஆன்மாவாக இருந்து ஆன்மாவாக செயல்படுறீங்கலாம் சொல்ல முடியாது. அது சும்மா சாஸ்திரங்களை சொல்லிவிடலாம், அது ஒரு வேத வாக்கியமாக எடுத்துக்கலாம் மொழிய, நம்முடைய ஆக்சுவல் வாக்கியமாக அதை எடுத்துக்கிட முடியாது. மனதில் பல எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன. சில நேரங்களில் நாம் என்ன நினச்சிப்போம், அது மாதிரி செஞ்சிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே, விட்டுட்டமே சான்ஸு அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி புறக்காரங்களை ஆற்றுவதற்கு மனங்கள் பல இந்த அந்த பட்டியல் எண்ணங்கள் வந்து நம்ம எப்படி கையாளுவது, இது இதுக்காக தான் கிரியேட். நமக்கு தெரியாமல் நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ தெரிஞ்சிருந்தால் நல்லா பண்ணியிருக்கலாம், ஒரு ஆப்பரம் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எண்ணங்களில் இது இதுக்குத்தான் நம்ம அறிந்து செயல்படுவது எப்படி? இல்லை எப்பவும் பாசிங் ரிமார்க்ஸ் மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா பின்னாடி ரெஃபர் பண்ணணும், அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமேலாம் தோணும். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இதை அது நம்ம உணர்ந்து அதன் பிரதான செய்திருந்தால் சில நன்மைகள் அடைந்திருக்கலாம் என்று பிற்பாடு நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஸோ எண்ணங்கள் வரும்போது இதை எப்படி இது இதுக்காக தான் வந்திருக்கு, ஸோ இதை எப்படி பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணோம், இதை ஃப்ரீயாக விட்டுலாம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்லை இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் ரெண்டு பிரித்து பார்க்குறது வந்து புறக்காரியங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது சம்மந்தமாக நீங்கள் கேட்குறோமா, மனசை சரி பண்ற சம்பந்தமா கேக்குறோமான்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் புறத்தை டீல் பண்றதை எடுத்துதான் கேக்குறீங்க. அது அந்த புறக்காரியங்களா காரியங்கள் ஆற்றுறதுக்கு நீங்க மனசை உதவி பண்றீங்க. மனதுடைய உதவி இல்லாம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அப்ப மனதை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னா, புறக்காரங்களுடைய வெற்றிக்காக மனசை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய கலை. அது அதுல வந்து இப்ப நம்ம அதை பத்தி நம்ம ஒண்ணும் நம்ம பண்ணலாது. அது வந்து நீங்க எத்தனை விதமான டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது, பாசிட்டிவ் திங்கிங் இருக்குது. அதுவாக வந்தாலுமே கூட உங்களுக்கு நீங்கள் கடைசியில் நீங்கள் தானே டிசைட் பண்ணுறீங்க. இத்தனை எண்ணங்கள் வந்தாலும் டெசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா. தப்பாக கொடுத்தாலுமே கூட அதை வந்து அப்புறம் உங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாக மாறிடுது. ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அப்புறம் நீங்கள் பழையபடியும் நீங்கள் சரியாக தப்பு இல்லாமல் செயல்படுறதை புரிஞ்சுக்கிட்றீங்க. இல்லைன்னா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸை வாங்கிக்கிட்றீங்க. அது நீங்கள் உங்கள் காலப்போக்கில் உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுது. உங்கள் அனுபவங்கள் தான் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநாட்டுது. எக்ஸ்டர்னல் விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் செயல்படுத்தான். உங்களுடைய தோல்வியை கூட வெற்றிக்கு பயன்படுது. அதனால நல்ல முறையில் திங்க் பண்ண, அதனால் அவ்வளோ ஒன்றும் இல்லை. சரி எப்படியோ இருந்தாலும் அதில் நஷ்டம் வந்தால் நஷ்டம் வரதான் செய்யும். நஷ்டம் வராதபடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுறது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் உறுதுணையாக எடுத்து நீங்கள் வெளிக்காரியங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படத்தான் செய்யணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன பாசிபிள் உண்டோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நாம சொல்கிறது இது என்னன்னு சொல்லி சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் ஒரு ப்ரொஃபஷன் சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷனே ஒன்றுமே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டு, தெர் இஸ் நோ சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன். ஆனால் நம்ம என்ன நினச்சிடும், சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷனிட்டு ஒன்று இருக்குதுன்னு நினச்சி நாம் தப்பாக இருந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷனுக்கு போயிடுறோம். சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த நிலையில் உண்மையான சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன் அப்போ தான் ஏற்படும். சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷனே வேண்டான்னா சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபஷன் வருது, அவ்வளோதான். வாழ்க்கை முழுவதும் ஆமாம், இதில் நீங்கள் போராடிட்டு இருந்தோன்னா என்லெஸ் தான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்லெஸ்ஸாக போராடிட்டு தான் இருக்கணும். வேண்டாம்னா இந்த நிமிஷத்துல வேண்டாம்னா எல்லாமே உங்களுக்கு இந்த நிமிஷத்துல எல்லாமே கிடைச்சிருது. மேல்மட்ட நிலை ஆழ்நிலை ரெண்டு இருக்கு.
அந்த மேல்மட்ட நிலையில நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்மளுடைய நம்மளுடைய ஒரு தாட்ஸ் அந்த இடத்துல எப்படி மூவ் ஆகும், இந்த ஆழ்நிலையில் போகும்போது நம்மளுடைய மூவ்ஸ் ஒரு பிரச்சனை நம்மளை சுற்றி டே டு டே பேசிஸில் நம்ம எல்லாருமே காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாருமே ஒரு நிமிஷம் கூட அந்த மைண்டு வந்து ரெஸ்டாக வைக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனைகள், அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த வீடு பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்ற இருக்கிற சமயத்தில் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஆழ்நிலைக்கு போகிறதுக்கு எப்படி பயிற்சியை கொடுக்குறோம், அந்த ஆழ்நிலை போகும்போது போய் பயிற்சி கொடுத்தாதான் நீங்கள் சொன்ன அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பயிற்சிங்கிறது அந்த ஆன்மை, இந்த ஃபிசிக்கல் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி இருக்கும்போது தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஆழ்நிலை போகும்போது நம்மளுடைய தாட்ஸும் அந்த வைப்ரேஷன்ஸ் எதிர்கொள்கிற அந்த சக்தியும் வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஆழ்நிலை பயிற்சிங்கிறது நம்ம எப்படி ஆழத்துக்கு போகிறது, அதுக்கு ஒரு பயிற்சி கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த லைனை டச் பண்ணும். மேல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கடலில் இருக்குது, அலை வருது, அலை அடிச்சுட்டே இருக்குது, அது பை நேச்சர், அதுதான் சொல்கிறது, அதுதான் மனுஷனுடைய அவுட் சைடு மோட்டிவேஷன். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டோம் அன்றைக்கி சொல்லுவோம், இன்றைக்கி ஆஹா படம் இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சால்வேஷன், நம்ம நிம்மதியாக தூங்கலாம் தூங்கிட்டு வருவோம், மறுநாள் காலையில் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும், அங்கே நாமளே போய் போக வேண்டாம். அது கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட எந்த நேரத்துக்கு வந்து ஆக்குப்பை பண்ணுமோ அந்த நேரத்துக்கு அது வந்து ஆக்குப்பை பண்ணிடும். அப்போ நீங்கள் வந்து நான் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளே இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த பிரச்சனையில் நாம் முழுகி வெளியில் வரணும். அதுக்கு அவுட் ஃபோர்ஸும் இன்டர்னல் ஃபோர்ஸும் கனெக்ட் ஆகும். அதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி மனுஷனுக்கு, ஹியூமன் மனுஷனாக பிறந்த ஹியூமனுக்கு அந்த பயிற்சி தேவை. அந்த பயிற்சி இல்லைன்னா எதையும் ரீச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் வந்து ஆழ்நிலை போங்க, இல்லை இந்த இது பண்ணுங்க, நிச்சயமாக கவலைகள்லேருந்து விடுபட்டுறோம். நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் ஏதாவது பயிற்சி எடுத்து அதை அனுபவத்தில் கொண்டு வந்து நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, அதை நான் என்னால் ஏற்றுக்க முடியும். இதே ஆழ்நிலை தியானம், இதே பயிற்சியை நான் எடுத்து நான் அதை அனுபவப்பட்டால் தான் மற்றவங்களுக்கு தெரியப்படும். அந்த ஆழ்நிலை பயிற்சியை நான் வந்து கிரெடிட் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்படி, ஹவு டு டீல், எப்படி நான் அதை ஏற்றுக்க முடியும், எப்படி பண்ணணும், அதுக்கு அந்த ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஆழ்நிலைங்கிறது போனாலும் எதையுமே அவுட் ஃபோர்ஸ் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஃபிசிக்கல் அண்டு இது. இது வந்து நான் சொன்னது வந்து ரைட்டா தப்பா தெரியாது எனக்கு, எனக்கு கேட்க வேணும். அதே போல ஒரே ஒரு க்வெஸ்சன் சொல்லுவேன், அந்த க்வெஸ்சனுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நேற்றுக்கு நீங்கள் அந்த இது வந்தோடனே எனக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் ரைஸ் ஆச்சு. நான் அதை பேப்பரில் எழுதினேன், தமிழ்லேயே எழுதினேன், உண்மையில் ஒன்று மறைந்து உள்ளது, உண்மையில் ஒன்று மறைந்து உள்ளது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்டர்னலாகவும் இருக்குது எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது, பட் ஐ லைக் இட். அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அது உண்மையில் உண்டு மறைந்து உள்ளது, அது வந்து நம்ம வந்து அப்படி நான் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணேன், அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ ஒன்று எனக்கு சரியாக வரல. அது ஆனால் அந்த வேர்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை ஃப்ராங்காக சொல்லிட்டேன் நான். உண்மையில் உண்டு மறைந்து உள்ளது, அந்த ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆச்சுருக்கேன். நேற்றுக்கு நான் அந்த பேப்பரில் எழுதினேன், இல்லை 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 எதுவுமே இல்லை. அவர் பேப்பர் பார்த்து படிச்சு இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு எனக்கு வந்து ஸ்பீச்சஸ் அப்படின்னாங்க. அதாவது இந்த பயிற்சி, ஆழ்நிலை பயிற்சி, இந்த தியான பயிற்சி இதெல்லாம் போகும்போது என்ன பண்ணீங்கன்னா அதுல கேள்வி வந்து தானாவே எழுதுவாங்க. ஸோ அந்த ஒரு சென்ஸ்ல எனக்கு, அதாவது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாமேன்னு, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் பதில் வேணும் எனக்கு, கேள்வி சொல்லிட்டேன். அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து சில பயிற்சிகள் வந்து நமக்கு உதவி பண்ணுது,
அது இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் அது வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குமான்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும், அப்புறம் நாளைக்கு அடுத்த பிரச்சனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அது எல்லாமே நம்ம நீங்கள் ஒரு நிலையில வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது பிரச்சனைகள் வாசலில் உட்காந்துட்டு இருக்கும். சரி, எல்லாம் பிரச்சனை எல்லாம் தியானங்கள்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க வெளியே வரணும், அப்புறம் வந்து சேர்ந்துக்கிடுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஆனந்த அனுபவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அவள் பழைய நம்மளோட ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இது எனக்கு நாம சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு தற்காலிகமான ரெமடியை நம்ம சொல்லலை. தற்காலிகமான ரெமடிக்கு வந்து இந்த மாதிரி சில பயிற்சிகள் இதுகளெல்லாம் பண்ணுறது வந்து அது ஒரு வகையான இதுதான். நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லலை, அப்படி பண்ணுறதுனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கும் வர முடியும். எடுத்தடுப்பு இல்லை, இது வந்து பல படிக்கல்கள் வந்து கடைசியில் முன்னாடியே நடக்கிற பல விஷயங்கள் இருந்து லேர்ன் பண்றது வர இப்படி பல விதம் இருக்கு சார். அதனால நீங்க வந்து இந்த பயிற்சி வந்ததுக்கு எப்படி அதுக்கு எப்படி தற்காலிகமான ஒரு சில அனுபவங்களை கொடுக்குது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது, ஆனா நிரந்தரமான தீர்வு கிடைக்கல. அதனால இதுல ஒண்ணும் இல்லையேங்கும் போதுதான் அடுத்த கட்டத்துக்கு வரோம். அப்புறம் நம்ம மனநிலையை இப்படிதான் சொல்லி மன இயக்கத்தை புரிஞ்சுக்கிடுறோம். புரிஞ்ச நிலையில நம்ம மனதில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை கிடையாது. திருவிழா தினமா கேட்கறதா இருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். இங்க உட்கார்ந்துருக்கிற அவ்வளவு கூட்டங்கள் வந்து என்ன போலயே அவங்களையும் நினைக்கிறதுனால ரொம்ப சாதாரண ஒரு மானுட பிறவி. இப்ப மற்றவங்கெல்லாம் பேசின மாதிரி ஆன்மா, ஆழ்நிலை, இருநிலை இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் கார்த்தால எழுந்திருந்ததுல இருந்து இரவு படுக்க போ வரைக்கும் அந்த ஒரு 16 மணி நேரம் முழிச்சிருக்கிற நேரத்தில் தினசரி நாங்கள் எதிர்கொள்கிற நிகழ்வுகள், அதை பிரச்சனைகள்னு பல பேர் சொல்கிறோம், நிகழ்வுகள். ஐயா, உங்களுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கீங்க. ஆஃபீஸில் இருக்கேன், வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது, அதான் எனக்கு நெருங்கிய சொந்தத்துணத்திற்கு வந்து உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு 30-40 நிமிஷம் ஆகும். அந்த 40 நிமிஷத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்தது பிறகு தான் அங்கே என்ன உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் ரெக்கவர் ஆகிட்டாரா இல்லை போய் சேர்ந்துட்டாரா அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அந்த 40 நிமிஷத்தில் என் மனசு படுற அவஸ்தை அதை வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாதது. உண்மை எது இல்லை, நான் நினைக்கிற எதுவுமே உண்மை கிடையாது, அதில் ஏதோ ஒன்று உண்மையும் இருக்கலாம். நான் ரெண்டு விதமாகவும் என்னுடைய மனசு வந்து அதை யோசனை பண்ணும். சரி, இந்நேரம் அப்படியா இருக்கும், ஐசியூவில் சேர்த்துருப்பாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க, இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு கற்பனை. இல்லை உடனே தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறேன், இல்லை அவருக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நேரில் போய் அங்கே பிரத்யட்சமாக நடக்கிறத பார்க்குற வரைக்கும் அந்த டிராவல் டயத்தில் இருக்கிற 30-40 நிமிஷத்தில் என் மனசு படுற அவஸ்தையிலிருந்து இது எதுவுமே இல்லாமல், இதை பற்றின சிந்தனை இல்லாமல், என் மனசை நான் வந்து அந்த பிரச்சனையை பற்றி நினைக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த 40 நிமிஷம் அவஸ்தையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியும். அதற்கு நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்? அதில் தான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு மனப்போராட்டம் இதெல்லாம் வருது. இது வந்து நீங்கள் வந்து இப்படி இந்த போராட்டம் வரணும், இப்படி ஒரு டென்ஷன் வரணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணலை. நாம் அதை கேட்காமலே இந்த உணர்வு வருது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், இது இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி பழையபடி நம்ம இம்போஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இருக்கிறது என்னங்கும் போது இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாதுங்கிற ஒரு இதை தான் நம்ம இம்போஸ் பண்ணுறோம். அது இம்போஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால், முதல்ல நிகழ்ந்ததெல்லாம் நீங்கள் பண்ணல, அது அதுவாக வருது. ரெண்டாவது பண்ணும்போது தான் நீங்கள் பண்ணுறீங்க. இது இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்குது, உங்களுடைய வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. முதல்ல வரக்கூடியதுக்கு வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. அந்த வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் என்ன வேணாலும் வரட்டும், அதுவாக வர்றது எது வேணாலும் வரட்டும், அது தன்னை சரிப்படுத்திக்கிடும். நீங்கள் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணும் பொழுது அது வந்து அப்புறம் நீங்களாக தான் சரி பண்ணணும். வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்து நாமளாக செய்கிறது, நாமளாக செய்கிறது நாமளாக தான் சரி பண்ணணும்.
தானாக வந்தது தானாகவே சரியாயிடும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. அது என்ன எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் தானாக சரி பண்ணிடும். விழிப்புணர்வும்போது இப்போ இதில் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலையை வரக்கூடாதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது மனப்போராட்டமே வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறது தான் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். இப்போ நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படி நினைக்கல, உங்கள் ஏரியாமலே வருது. அது நீங்களாக இப்படி வரணும்னு நினச்சி நீங்கள் நினைக்கல, நீங்கள் இப்படி நினைக்கணும்னு நினச்சி நினைக்கல, அது உங்கள் ஏரியாமலே வருது. உங்கள் ஏரியாமலே என்ன வேணாலும் வரட்டால் தானாகவே செட்டில் ஆயிரும். நாமளாக வந்து இது இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இப்படி நினைக்கணும்னே நினச்சிங்கன்னு சொன்னால் நாமளாக நினைக்கிறதுக்கும் தானாக வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒரு கோபப்படுறதுன்னா நம்மளே நேச்சுரலாக கோபப்படுறது வேற. இல்லை இப்போ இதில் வந்து நீங்கள் வில்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஆகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வில்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறீங்க. அது வந்து என்ன சொன்னால் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு சரி பண்ணணுங்கக்கூடிய உங்களுடைய முயற்சி. நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு அதுதான் செய்ய முடியும். நீங்கள் பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்ப்பீங்க. நீங்கள் சேர்க்க முடியாதனால இது நல்லா நடக்கட்டுன்னே ஒரு நீங்கள் வில்ஃபுல்லாக நினைக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு மனசளவில் ஒரு ஷாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் ஷாக்கே வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாங்கிறது. விடுபட்டுறோம் அவ்வளவுதான். இல்லை அதாவது சொன்னா தானா மாறுறதை நாம போய் மாத்துறதுக்கு முயற்சி பண்றதுனாலதான் அந்த கவலை எக்ஸ்டன் பண்ணிடுவோம், இல்லைன்னா தானாவே சீராயிருது. இப்போ நீங்க ஒரு இப்ப நீங்க வந்து தோறணும் ஒரு சின்ன ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுடுங்களேன், அதுல ஏதோ தானியத்தை வந்து நீங்க கொட்டுறீங்க, ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்குது, நீங்க இந்த பாத்திரத்தை ஒரு ஒரு அசைப்பசிட்டீங்கன்னு எல்லாம் சமம் ஆயிருது. இது வந்து ஒரு தானியத்தை பொறுத்தளவுல. இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு தண்ணியை தான் கொட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அலைப்பாயும், அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தமிழரை அசைச்சிங்கன்னா நம்மாகும், அது எவ்வளோ தூரம் அசைஞ்சாலும் கடைசி வரைக்கும் அசைஞ்சிட்டே தான் இருக்கும், வச்சுட்டிங்கன்னா தானாகவே சரியாயிரும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து அப்படின்னு இந்த இதில் நீங்கள் வந்து சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க அது அலைப்பாஞ்சிகிட்டே தான் இருக்கும், அதை விட்டுட்டிங்கன்னா தானாகவே சரியாயிரும். அது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம, ஏன்னா இது வந்து நம்ம இது எங்கேயோ நாளைக்கோ ஒன்றும் பார்க்க வேண்டியது இல்லை, நம்ம நடைமுறையில் உள்ளது தானே நம்ம டீல் பண்ணுறோம், நாமளே நம்ம வாழ்க்கையிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐயா நீங்க சொன்ன கருத்தின் ஆழம் எவ்வளவு தூரம் எனக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, இங்க இருக்கிற வாழ்க்கும் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சிறு சந்தேகம், மனுஷன் யதார்த்தமா இரு அப்படின்னு சொல்றாங்க, எந்த ஒரு மனசுடைய எண்ணங்களுக்கும் எதிர் எண்ணங்கள் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் சித்த சுவாதீனமாகவோ சித பிரஜினாகவோ இருக்கான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இருக்கலாமா? அப்படி இருந்தால் அவர் நடைமுறை வாழ்க்கையில் பயன்பெற முடியுமா? உதாரணத்துக்கு ஒன்றில் வீட்டுக்கு போகிறோம், சாயங்காலம் பூ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க வீட்டில், முழக்கு 20 ரூபானா வாங்காதீங்கோ அப்படின்றாங்க. வாங்கிட்டு போனாலும் திட்டு, வாங்கிட்டு போகட்டாலும் திட்டு, இது திட்டினா திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா வாழ்க்கையா? ஆஃபீஸுக்கு வரோம், 3 நாள் வேலை பார்க்குறோம், கடைசி நிமிஷத்தில் என்னடான்னு கேட்டால் அந்த வேலையில் ஒரு சிறு தவறு பண்ணிடுறோம். என்னப்பா இது, இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணுறிய அப்படி கேட்குறான். சரி சார் தானே கேட்டுட்டு போகிறான், சுப்பீரியர் ஆஃபீஸர் கீழே இருக்கிறவர், பரவாயில்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி யதார்த்தமாகவே எடுத்துட்டு போனோம்னா ஷால் வி பி கன்சிடர்ட், நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷனாகவோ சாதாரண ஒரு உத்தியோகஸ்தனாகவோ மதிக்கப்படுவோமா வீட்டிலையோ வெளி உலகத்திலையோ? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மனசுக்குள்ளே என்ன தோணினாலும் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காதீங்கன்றீங்க. வித்தவுட் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஷால் வி ஆர் வி எலிஜிபிள் டு லீவ்? மை பேசிக் க்வெஸ்சன் இஸ் எ டிஃப்ரெண்ட் ஒன். எந்த ஒரு காரியத்துக்கும் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இஸ் எ மஸ்ட், அப்போ தான் வந்து ஃபர்தர் கான்ட்ரிபியூஷன் கேன் பி ஸ்டாப்டு இல்லையா?
மிரட்டி வச்சிருக்காங்க போல. இல்ல வைஃப் மிரட்டுறது இல்லையே, எல்லாருக்கும் மிரட்டுறாரு. Is it not required? Willful contribution, is it not a must in the life? அப்படி இல்லைன்னா ஒரு உணர்வற்ற ஒரு மதிக்கத்தகாத ஒரு சமூகத்தில் நம்ம வந்து ஒரு நடமாட முடியாத ஜென்மம் ஆகிட மாட்டோமா சொல்லுங்க. உணர்வுகள்ங்கிறதுக்கு பிரதி உணர்வுகள் வேணும் இல்லையா? மைண்டு மைண்டுன்னு சொன்னால் எங்கேயும் ஆகாசத்துலேயோ இதயத்திலையோ உசகத்திலையோ இல்லை, எண்ண குவியல்கள், எண்ணங்களின் தொகுப்புகள், பிறப்பு, வளர்ப்பு, கல்வி, சூழ்நிலை, பர்த், பிரீடிங், சரௌண்டிங் அண்ட் எஜுகேஷன், இது நாளும் தான் வந்து ஒரு மனிதனுடைய எண்ண தொகுப்புகள். அந்த எண்ண தொகுப்புகளின் ஒரு குவியல் தான் மனம். இது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவும் உங்களை மாதிரி ஒரு ஐயா சொன்ன கருத்து தான், பிவி சூரியநாராயண ராவ் அப்படின்னு சொல்லிட்டு பிவி ராமன் ஒரு ஜோசியர் இருக்கார், அஸ்ட்ராலஜிக்கல் மெகசின்லாம் புக் எழுதுவார், அவருடைய குரு அரவுண்ட் சம் 47 இயர்ஸ் பேக். பட் மை க்வெஸ்சன் இஸ், வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்காதீங்கோ, அப்படி கொடுத்து நீங்கள் வந்து கவலைகளை அதிகப்படுத்துக்காதீங்கோ, லீவ் இட் ஆஸ் சச், யூ டோன்ட் கான்ட்ரிபியூட், உணர்வுகள் உணர்வுகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னுடைய கேள்வி, அந்த கான்ட்ரிபியூஷன் வேணுமா வேண்டாமா? அது இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து மதிக்கப்படுவோமா அல்லது ஒரு சமநிலைக்கு வருவோமா? ஏதாவது ஒரு இடத்துலையாவது அந்த வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இஸ் எ மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் அன் இன்ஃபரன்ஸ் நோ. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுடைய பரிமாணத்தை வச்சு இப்போ மனசில் தோணுனது, ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எனி திங். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் அது. நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் சார், நீங்கள் வந்து இப்போது உங்களுடைய துணைவியாரோடையும் மற்றவாரோடையும் வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த சொல்கிற கருத்தை கேட்டு எல்லோரும் நல்லா இருக்குன்றாங்க, ஒரே ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, வாட் யூ வில் திங்க்? ஓஹோ, அவர் ஒருத்தர் தான் நல்லா இல்லை சொல்லியிருக்கார், பத்து பேர் நல்லா இருக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நம்முடைய கருத்து சரி அப்படின்னு யதார்த்தமாக எடுத்துப்பீங்களா? இல்லை உங்களை இன்னும் நீங்கள் முயற்சி பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுவீங்களா? அப்போ வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இஸ் எ மஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் எவ்ரி ரதர் ஃபீலிங்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் ஆர் அவர் இன்னர் தாட்ஸ் இல்லையா? அப்போ வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இஸ் எ மஸ்ட்ங்கிற போதோ மனத்து உணர்வுகளுக்கு மாத்திரம் ஏன் வேண்டாம்னு சொல்லணும்? நான் சாஸ்திர கருத்துக்களுக்கோ தத்துவ கருத்துக்களுக்கோ வரல. இஸ் இட் அட்வைசபிள் டு ஹாவ் வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஆர் நாட்? ஐ ஹாவ் அன் இன்ஃபரன்ஸ் நவ் தட் இட் மே பி எ மஸ்ட் ஃபார் நார்மல் லிவிங் ஆஃப் எ மேன். இதுக்கு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. தெரிஞ்ச புரிஞ்ச வரையில நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் சொல்றது வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் இன்டர்னல் வேர்ல்டையும் நீங்கள் நான் பிரித்து பார்த்தது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் மஸ்ட். அது நீங்கள் நூற்றுக்கு நூறு வந்து வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ணால் தான் காரியமே பண்ண முடியும். ஒரு நீங்கள் கான்ட்ரிபியூஷனே பண்ணலாம், எந்த காரியமும் பண்ண முடியாது. வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இல்லாதபடி எந்த காரியமுமே பண்ண முடியாது. கிளம்பதான் கேட்குறேன். இப்போ வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்டர்னல் வேர்ல்டில் வருதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய எல்லா உணர்வுகளுமே வந்து முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனது வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னு சொன்னால் ரினியூவல் தான் பண்ணிடுறீங்க. உண்மையில் வந்து யார் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் எந்த உணர்வுகளுமே வந்து அது வெளியே நீங்கள் தெரியும் போது அது இங்கே இல்லாமல் இருக்குது. நீங்கள் இருக்கிறதோ இல்லாததை வந்து நீங்கள் அடக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லை. இல்லாததை வந்து நீங்கள் அடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. விளக்க உரைகள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நம்ம அந்த நிலையை அடைய போறோமோ இல்லையாங்கிறது வேற விஷயம், பிடிச்சிருந்தது ரொம்ப நன்னா சொன்னார். ஆனா ரெண்டு பேரும் என்ன மாதிரி எது சொல்லிட்டாரு பெருசா ஒன்னும் பிரமாதமா ஒன்னும் சொல்லல அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மனசு வந்து இந்த 50-60 பேரில் வந்து 50 பேர் நல்லா சொல்லிட்டாங்க, ஏதோ 2-3 பேர் தான் நல்லா சொல்லலை அப்படிங்கிறது மனதிலே ஏற்படக்கூடிய உணர்வுகள். இது எக்ஸ்டர்னல் இல்லை, சொன்னது எக்ஸ்டர்னல். ஏற்படக்கூடிய உணர்வுகள் உள் உணர்வு. இந்த உள் உணர்வுக்கு நீங்கள் அதை வந்து அப்படியே விட்டுடுவீங்களா, இல்லை மேலும் உங்களை மேம்படுத்தி கொண்டு
நீங்கள் இன்னும் சிறப்பாக சரி உரையாற்றுவீங்களா? உரையாற்றுறது எக்ஸ்டர்னல், அந்த உரையாற்றலுக்கு ஊக்குவிக்கிறதே உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வுக்கு ஒரு வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் அதை மேம்படுத்த முடியும். உணர்வு வந்து உதாரணமா ஒருத்தர் வந்து என்னை திட்டிப்பாருன்னு திட்டிப்பாருன்னா எனக்கு ஒரு மனசு வேதனை வந்துடுது. இந்த வேதனையை வந்து நான் மாத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னா அது என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த அந்த மன உணர்வு இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் ஆயிரும். வேதனைங்கிறது ஒரு உணர்வு, மேம்படுத்துதல்ங்கிறது வேற உணர்வு இல்லையா? ஒவ்வொரு செயலுக்கும் உணர்வுகள் வித்தியாசப்படுறது. இப்ப நம்ம வந்து ஒரு உணர்வு ஏற்பட்டுன்னா உணர்வு பூர்வமா நம்ம செயல்படுறதுங்கிறது வேற. அந்த உணர்வை எடுத்து ஒரு செயலுக்கு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, வெளியே நம்ம எப்படி செயல்படுறதுங்கிறத கொண்டு வரோம். வெளியே செயல்படுத்துறதுக்கு அது உறுதுணையாக எடுக்காம நம்ம மன உணர்வை உறுதுணையாக எடுக்காம எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பயன்படுத்தும் செய்யணும். விழிப்புற காரியங்களுக்கு அது அகக்காரியங்களா இருக்கு சொல்லுங்க. நீங்க வில்ஃபுல் எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அது என்ன இருந்துச்சுன்னா உங்களுடைய மன பிரச்சனை இன்னும் ரினியூவல் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம சாதாரண மனுஷன் யதார்த்த மனுஷன் தானே, புறக்காரியங்களுக்கு தான் நம்ம மன உணர்வு கொண்டு வர போறோம். நீங்க அதுல வந்து நீங்க இப்ப எப்படி வாழ்றீங்களோ அப்படியே வாழ்ங்கன்னு தான் சொல்றோம். நீங்க புற உலகத்தை பொறுத்த அளவுல நீங்க எந்த மாற்றமும் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க இப்ப என்ன மாதிரி இன்னைக்கு நிலையில நீங்க என்ன மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்களோ அத கண்டி பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். அக உணர்வுல நீங்க வந்து நம்ம என்ன பண்றீங்கன்னா அக உணர்ந்துக்கணுங்கிறது அவசியமா? உதாரணமா அக பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லி சொன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய வேண்டாத ஒண்ணுக்கு தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்றதும் தப்பு. இவங்க புறத்துல வந்து என்னன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சு இதே வரைக்கும் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் சொன்னா கரெக்டாவே செஞ்சிட்டு இருந்தோம் சொன்னா அதை நம்ம அப்படியே கண்டி பண்ணலாம். இல்லை புறக்காரியங்கள் நம்ம சரியாக செய்யலாம்னு சொன்னால் இன்னும் சரிபுறவை செய்யலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம அங்கே செய்கிற ஒன்றுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அகத்தை பொறுத்தல சீராகவா இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒன்றும் முயற்சி பண்ணி பாருங்கள். அகத்தில் நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு இருக்கிறது சரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஃபெக்ஷனை நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு சொன்னால் கண்டுபிடிச்சி பாருங்கள். அது நீங்கள் எவ்வளோ தூரம் போராடுறீங்களோ எவ்வளோ தூரம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எலோட் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கும். அது ஒரு எண்ட்லெஸ் கேமாக தான் இருக்கும். நீங்கள் அதை கைவிட்டுட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துல காணாமல் போயிடும். நீங்கள் போராட போராட அது இருந்துகிட்டே இருக்கும். ஐயா நீங்கள் சொல்கிற கருத்து ரொம்ப நன்னா இருக்கு. நான் கேட்ட கேள்வி தவறாக இருந்தால் மன்னிச்சுடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ சொன்ன கருத்து வந்துட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிடுங்க தேர்தலை விட்டுடுங்க உங்களுக்கு எல்லாம் கிடச்சிடுன்றீங்க. இப்போ யாராவது கிடைச்சிருந்தா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக கொடுத்தோம். இல்லை அதாவது இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அங்கே தேடலுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ புரிஞ்சதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் இதாகிடும். புரியலன்னு சொல்லி சொன்னா அது கண்ணியாயிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய ஹியூமன் மைண்ட். அது நம்ம மைண்ட் வந்து நம்ம மைண்டுடைய ஃபங்க்ஷன் அப்படிதான். இதுக்கு இது வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் மைண்ட். இது வந்து நாமளா கொண்டு வந்தது இல்லை, நம்ம இயல்பு அப்படிதான் இருக்குது. நம்மளறியாமலே நம்மளை எதிர்த்து போராடிட்டே இருக்கும். அந்த செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் தான் ப்ராப்ளமே. இது வந்து அந்த இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் போயிடும். ஒரு சில வீட்டில் குடும்பத்தில் வந்து மனைவி குழந்தை பிள்ளைகள் ஒரு சிலர் சண்டை போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அவங்க சண்டை போடுறது முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளும் பண்ணுற தப்புன்னு தெரியுது, அவங்களும் பண்ணுற தப்புன்னு தெரியுது. ஒரு சில நாள் நினைக்கிறாங்க, ரெண்டு நாள் பேசாமல் இருக்கிறோம், ரெண்டு நாள் வீட்டுக்கு போகாமல் இருக்கிறோம், அல்லது ஏதோ பண்ணி இருக்கிறோம். அப்போ அவங்க நினைக்கிறாங்க நம்ம புருஷன் தானே பேசினாரு,
நம்ம மனைவி தானே பேசினாரு, சரி நம்ம பிள்ளைங்க தானே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு ஒத்து போகிறோம். ரெண்டாவது நாள் வந்து கொஞ்சம் மூஞ்சை தூக்கிட்டு ஆஃபீஸுக்கு வரோம், பட் நம்ம மனசுக்குள்ளே தான் அழுக்கு இருக்குது, ஆனால் மற்ற முன்னாடி பிரிக்கிறோம் பேசுகிறோம் இல்லைங்களா. அதே ஒரு வாரம் கழிச்சு முன்னாடி சரியாயிடுது, அப்போ நம்ம சந்தோஷமாக வரோம், சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். அப்போ ஒரு குடும்பம் அப்படி தான் நடக்குங்களா, இல்லை அது மாற்றத்துக்கு அதான் வழி இருக்கா? அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எக்ஸ்டர்னலையும் இன்டர்னலையும் மிங்கிள் பண்ணியே பேசுகிறீங்க. இன்னும் கொஞ்சம் மாற்றணும்னு தோணுச்சுன்னா மாத்திரலாம், எக்ஸ்டர்னலோட சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? இல்ல நான் அமைதியா இருந்துக்கணுமா? இல்ல நீங்க அப்ப சரியாயிடுமா? இல்ல நீங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி கோவப்படலாம், அப்ப அது சரியாகும். நீங்க கோவப்பட்டா அந்த காரியம் நல்லா நடக்கும், அல்லது நீங்க அமைதியா இருந்தா நல்லா நடக்கும். இருக்கணும் சண்டையே போடக்கூடாதுன்னு நீங்க சொல்லணும்னு சொன்னா அது வந்து நமக்கு சாத்தியம் இல்லாது, அது வந்து அந்த சூழ்நிலைக்கு தான் நிர்ணயம் பண்ணணும். முடிய எப்பவுமே நம்ம அது நம்ம ஒரு ரிஜிடா நம்ம அப்படி ஒரு கட்டம் டைட்டா நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய சாதாரண விஷயம், அது சாதாரண விஷயமா தான் எடுத்துக்கணும். தப்பு கிடையாது இல்லைங்களா? நல்ல சாமி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நடக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா தெரியும். இரு கோடுகள் தத்துவம் தான். ஐயா ஒரு சின்ன கேள்வி, இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் வந்து சில பேர் தப்பு செய்யறாங்க. அவங்க நம்ம நினைச்சுக்கலாம் ஒருவேளை அவங்க கடவுள் தண்டிக்க மாட்டார், கடவுளே இல்லை, அந்த தைரியத்தில் தப்பு செய்யறாருன்னு மனசில் நினைச்சுக்கிறாருன்னு நினச்சிக்கலாம். அதே சமயம் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருவர் மூச்சு விட்டா கூட முருகான்னு சொல்லிட்டு தான் மூச்சு விடுவார். நிறைய வீட்டில் ஏகப்பட்ட படங்கள், சாமி படங்கள், டெய்லி பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தப்பு செய்யும்போது மனசுல என்ன நினைச்சு தப்பு செய்யறாரு? சில பேர் ஒருவேளை நம்ம செய்யற பூஜை பரிகாரத்தினால அந்த கடவுள் மன்னிச்சிருவாருன்னு நினைச்சு செய்யறாரா? இல்ல உண்மையிலேயே ஆள் மனசுல ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாம வெளியில நம்ம செய்யற தப்ப மறைக்கிறதுக்காக வேஷம் போடுறதுக்காக கடவுள் நம்பிக்கை உள்ள மாதிரி நடிக்கிறாரா? இந்த ரெண்டு பேர் மனநிலையை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து கடவுளையும் சொல்லி ஒண்ணு எடுக்கும்போது அவர் இந்த மாதிரி நடந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தப்பு பண்றதையும் மன்னிச்சிட்டாரு நீ சொல்லும் பொழுது, அப்ப அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லைல்ல? அது இவர் வணக்கம் பண்ணதுனால கடவுள் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த கடவுளே வந்து ஒரு க்வெஸ்டனபிள் மேட்டரா மாறிடுது இல்லையா? அதனால அது வந்து ஒரு அறிவுபூர்வமானது அல்லாது, அவர் அவருடைய பக்தி அதுக்கு தகுந்த பக்தியாக தான் இருக்க முடியும். ஒரு வியாபார சம்பந்தமான பக்திங்கிற மாதிரி நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னா நீ என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி அப்படி ஆயிடும். அதனால அது ஒரு சரியான பக்தி இல்லை. சரியான பக்தியில நம்ம கொண்டோம்னு சொல்லி சொன்னாலே சரணாகதினு சொல்லி ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த பக்தியில வந்து உயர்ந்த நிலைங்கிறது சரணாகதி தான். நன்றி செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமேன்னு சொல்ற மாதிரி அந்த சரணாகதி லெவலுக்கு போனான்னா அது பக்தியினுடைய சரியான நிலைங்கிறது. மற்றதெல்லாம் பக்திங்கிறது ஒரு வியாபார ரீதியான பக்தி தான். அது வந்து அது சரியா அந்த நிலைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சில ஒரு அடுத்த படிக்கட்டுக்கு ஒரு பதவியா இருக்கு, உதவியா இருக்கு. இப்ப உதாரணமா நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்கன்னு வச்சுக்கிடுவோமே, அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து அவங்க சால்வ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் சால்வ் பண்ண முடியாதபடி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிடுறாங்க. அப்போ கடவுள் நம்பிக்கையில் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த என்ன பார்ப்பாங்கன்னு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சூழலாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ரெமடிஸ் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த ரெமடி தெரிஞ்ச ரெமடியில் எதுவுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ரெமடியுமே இருக்காது. அப்போ நீங்கள் அவங்க வந்து மனவேதனையில் தான் இருப்பாங்க. அந்த மனவேதனையில் அவங்க நியூரோ பேஷண்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலே அவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னம்பிக்கை இல்லாதவங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே ஒரு
அது கடவுள் நம்பிக்கையினால அவங்களுக்கு ப்ராப்ளமே சால்வ் ஆகாமலே போனாலும் கூட நியூரோ பேஷண்டா மாற மாட்டாங்க. கடவுள் நம்ம காப்பாத்திக்கிட்டு ஒரு மூடாத்தனமா நம்பிச்சா நம்பிக்கையாவது பின்னாலதா அவங்க கூட ஒரு இன்டைரக்டா அவங்க ஒரு ஒரு தன்னம்பிக்கையை கொண்டுருவாங்க. நேரடியா கொண்டு வர முடியும்னா ஒரு மறைமுகமான ஒரு தன்னம்பிக்கை கொண்டுறதுனால நியூரோ பேஷண்டா மாற மாட்டாங்க. அதனால அவங்க வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உதவி பண்ணுது. மற்றபடி வியாபார ரீதியான பக்தி சரியான பக்தி இல்லை.